In this video, we are going to see the human evolution. Manidhan yenganam parinamam adaindhaan appdin paakradha. Evolution la idu kadaisi chapter. Idhula varakudiya sila terms konjam kashtama irukalam aana ungalku idu yerkenave practice aanadha. 10th la human evolution padichirupeenga. Ippo human evolution appdin sonnama paakumbodhu ellarkum theriyum. அக்கார்டிங் டு டார்வின் அல்லது பரிணாமத்தின் அடிப்படையில் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முதல்ல மனிதனை போன்று தோற்றமுடைய ஒரு வகை விலங்கு, அதாவது குரங்கும் அல்ல மனிதனும் அல்ல, குரங்கை விட சற்று வளர்ச்சியடைந்த, மனிதனை விட சற்று குறைவான வளர்ச்சியுடைய ஒரு அமைப்பு தான் ஹோமினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோமினிட்ஸ் முதல் முதலாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்பட்டதாக கருதப்படுகிறது. இது எல்லாமே ஃபாசில்ஸுக்கு அடிப்படையில் தான், படிவங்கள், அதாவது பூமிக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட படிவ சான்றுகள், ஃபாசில் எவிடன்ஸ், அதாவது எலும்புக்கூடுகளாக இருக்கலாம். அப்போ அதை வச்சு கார்பன் டேட்டிங் மெத்தடில் இந்த எலும்புக்கூடு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக கண்டுபிடிச்சிருவாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த மனிதனுடைய பரிணாமத்தை கணக்கிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஏர்லி ஜுராசிக் பீரியட், ஜுராசிக்கினுடைய துவக்க காலங்களில், அதாவது 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மனிதனுடைய பரிணாமம் துவங்கியதாக கருதப்படுகிறது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஹோமினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறது எங்கு காணப்பட்டது முதல் முதலில் அப்படின்னா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்பட்டது. அதில் இந்த இது 210 மில்லியன் இயர்ஸ் முன்னாடியே இந்த ஹோமினிட்ஸினுடைய பரிணாமம் அல்லது எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, தட் இஸ் 14 மில்லியன் இயர்ஸ் எகோ, தேர் வேர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபாசில் எவிடன்சஸ், ரெண்டு ஃபாசில் எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது, ரெண்டு படிக சான்றுகள் கிடைக்கிறது. ஒன் இஸ் ரமாபிட்டிகஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் சிவாபிட்டிகஸ். ரமாபிட்டிகஸ் அண்ட் சிவாபிட்டிகஸ் இதுக்கு ஃபாசில் எவிடன்ஸ் ஆக்சுவலாக இந்தியாவில் தான், நமக்கு ஹிமாச்சல் பிரதேசம் தான் கிடைச்சது. இவை இரண்டும் எதிலிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரங்கின் தோற்றமுடைய ஏப்ளைக் ட்ரையோபிதிகஸ்லிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது. எனவே இப்போ நமக்கு 14 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கிடைச்ச ஃபாசில் எவிடன்ஸ் இந்த ரெண்டும், ரமாபிதிகஸ் அண்ட் சிவாபிதிகஸ், இவை ரெண்டும் எதிலிருந்து தோன்றியது, இந்த ரெண்டுக்கு ஆன்சஸ்டர் யார் அப்படின்னு கேட்டால், குரங்கின் தோற்றமுடைய ஏப்ளைக் ட்ரையோபிதிகஸ். அப்போ ட்ரையோபிதிகஸ்ல இருந்து தான் இரண்டு வகை தோன்றி இருக்கிறது, தட் இஸ் ரமாபிதிகஸ் அண்ட் சிவாபிதிகஸ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரமாபிதிகஸ் பொதுவாக குரங்கின் வடிவத்தில் காணப்பட்டதாக இருக்கிறது, அதாவது ஜஸ்ட் லைக் சிம்பன்சி அண்ட் கொரில்லா, கொரில்லா சிம்பன்சியினுடைய வடிவத்தை ஒத்ததாக இந்த ரமாபிதிகஸ் இருந்தது. ட்ரையோபிதிகஸ் எப்படி இருந்ததுன்னா, மனித குரங்கினுடைய, அதாவது மனித பண்புகள் சற்று அதிகமாக அங்கே இருக்குது, இங்கே குரங்கினுடைய பண்புகள் சற்று அதிகமாக இருப்பதாக கருதப்படுகிறது. அப்போ இந்த ரமாபிதிகஸ், அதாவது 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த ஃபாசில் எவிடன்ஸ், அதிலிருந்து கிடைச்ச ரமாபிதிகஸ் அதிலிருந்து என்ன தோன்றியது, அடுத்த நிலையில் என்ன தோன்றியது அப்படின்னு கேட்டால், அஸ்ட்ரலோபிதிகஸ். அஸ்ட்ரலோபிதிகஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா குரங்கு மனிதன் அப்படின்னு சொல்கிறோம், ஆஸ்திரேலியன் ஏப்பு மேன். ஏன் இதை ஆஸ்திரேலியா ஏப்பு மேன் அப்படின்னு சொன்னோன்னா, இது முதலில் நமக்கு கிடைச்சது இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ், அந்த பேரலே பாருங்கள், ஆஸ்ட்ரலோ ஆஸ்ட்ரலோ, ஆஸ்திரேலியாவில் கிடைச்சதுனால தான் அதுக்கு ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு பேர். குரங்காக இருந்தாலும் மனிதன், இந்த மனிதனுடைய பரிணாமம் குரங்கின் தோற்றத்தை ஒத்திருந்ததுனால ஆஸ்திரேலியன் ஏப்பு மேன் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் நமக்கு எப்போது உருவானதாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டால், 5 மில்லியன் இயர்ஸ் எகோ, 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. இதனுடைய பண்புகள் என்ன இது கேட்கலாம். நம்மளுக்கு ஆஸ்ட்ரலோபிதிகஸ்னுடைய பண்புகள், அடிப்படை பண்புகள், பொதுவாக இவை 1.5 மீட்டர் உயரம் உடையதாக இருந்தது, இரு கால்களால் நடக்கக்கூடிய திறன் பெற்றிருக்கும், குரங்கு 4 கால நடக்கும் இது அப்படி கிடையாது, பைபீடல் லோகமோஷன், தட் மீன்ஸ் சே தே கேன் வாக் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் 2 லெக்ஸ். ஆம்னிவோஸ் அப்படின்னு சொல்லும்போது அனைத்துண்ணி, அதாவது போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன், அதாவது எது கிடைச்சாலும் சாப்பிடக்கூடியதாக இருந்தது ஆம்னிவோஸ். செமி எரெக்ட், நேர எரெக்டாக இருக்காது, கொஞ்சம் எரெக்டாக, குரங்கு உங்களுக்கு தெரியும் பார்த்தா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், அது மாதிரி லிவ்ட் இன் கேவ்ஸ், குகைகளில் வாழ்ந்து வந்தன இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ்.
இதனுடைய நெற்றி சற்று தாழ்வாக காணப்பட்டது, லோ ஃபோர் ஃபோர்ஹெட், லோ ஃபோர்ஹெட். தென் ப்ரோ ரிட்ஜஸ் ஓவர் த ஐஸ், கண்ணுக்கு மேல் புருவங்கள் காணப்பட்டது ஆஸ்ட்ரலோபிதிகஸ்ல. தென் முகம் சற்று உந்தலாக அல்லது ப்ரொட்ரூடிங் ப்ரொட்ரூடிங் ஃபேஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லேக் ஆஃப் சின், கன்னங்கள் குறைவாக காணப்பட்டது, கண்ணம் அப்படி பஃபா கண்ணம் கிடையாது. தென் இதனுடைய மூளையின் அளவு மிக குறைவாக இருந்தது, 350 cc முதல் 450 cc மூளையின் கொள்ளளவு மிக குறைவாக இருந்தது. அதை பற்கள் எல்லாம் ஏதேசோ மனிதனுடைய பல்வரிசையை போன்று காணப்பட்டது. அதாவது மனிதனுடைய பல்வரிசை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கேனைன் இன்சிசார் ப்ரீமோலாஸ் அண்ட் மோலாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெட்டும் பற்கள் கோரை பற்கள் முன்கடவாய் பின்னர் அதே மாதிரி இருந்தது. அது மாதிரி இந்த முதுகு பக்கம் லம்பார், முதுகு பக்கம் சற்று வளைந்து காணப்பட்டது. அதாவது மனிதனுக்கு இருக்க மாதிரி ரொம்ப எரெக்டா இல்லை, கொஞ்சம் வளைந்து காணப்பட்டது. இவைதான் இவற்றினுடைய பண்புகள், அடிப்படை பண்புகள், இவற்றினுடைய ஆஸ்ட்ரலோபிதிகஸ். இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்டது, 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில். எந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸிலிருந்து மனிதனுடைய அடுத்த நிலையான ஹோமோ ஹாபிலிஸ் உருவானதாக கருதப்படுகிறது. அது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பது, இது 5 மில்லியன், அது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அங்க இந்த பிரெயின் கெப்பாசிட்டி கொஞ்சம் மாறுது, மீதி நிறைய ஒரே மாதிரி பண்புகள் இருக்கும். இங்க 350 to 450 cc இருந்தது பிரெயின் கெப்பாசிட்டி, அங்க பிரெயின் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூடுதலாகுது பாருங்க, 650 cc to 850 cc. பொதுவாக இவை வெஜிடேரியன், இங்க எல்லாம் சாப்பிட்டது, அங்க பொதுவாக இலைத்தழைகளை சாப்பிடக்கூடியதாக, பழங்களை அதாவது காய்கனிகள் எல்லாம் சாப்பிடக்கூடியதாக இருந்தது ஹோமோ ஹேபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹேபிலிஸ். பைபிடல், இரண்டு கால்களால் நடந்தது. அது மாதிரி இவை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால் இது கேட்கலாம், முதல் முதலாக செதுக்கப்பட்ட கற்களை கொண்டு கருவிகள், கருவிகள் என்பது அவங்களுக்கு செதுக்கப்பட்ட கற்கள், அதை வச்சு ஆயுதங்களாக பயன்படுத்திய முதல் இனம் இந்த ஹோமோ ஹேபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதிலிருந்து தோன்றியதாக கருதப்படுவது ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ எரெக்டஸ், இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்த நடை இருக்கக்கூடிய ஹோமோ எரெக்டஸ். இவை தோன்றியது 1.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. இது ஹோமோ ஹேபிலிஸை விட மனிதனுடைய அமைப்பில் இன்னும் முன்னேற்றமாக காணப்பட்டது, மச் க்ளோசர் டு ஹியூமன் லுக்ஸ். இது மனிதனை பார்ப்பதை போன்ற ஏதேசம் தோற்றத்தை கொடுத்தது ஹோமோ எரெக்டஸ். இதனுடைய மண்டை ஓடு தட்டையாக காணப்பட்டது, இப்ப இருக்கக்கூடிய மனிதனுடைய மண்டை ஓடை விட சற்று தடிமனாகவும் காணப்பட்டது. இவை முதல் முதலாக இறைச்சி சாப்பிடக்கூடியதாக இருந்தது ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ ஹேபிலிஸ் கம்ப்ளீட்டா வெஜிடேரியன், இந்த ஹோமோ எரெக்டஸ் ஏட் மீட் ஆல்சோ. அதே மாதிரி இந்த இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில்தான் இவையெல்லாம் உருவானதாக கருதப்படுகிறது, இது ஆஸ்திரேலியாவில், அதுக்கு பிறகு ஆப்பிரிக்காவில தான் பொதுவாக மனிதனுடைய பரிணாமம் நடந்ததாக கருதப்படுகிறது. அப்ப அங்க ஆப்பிரிக்காவில உருவான இந்த மனித இனத்தினுடைய பல வகைகள், அதுல ஒண்ணு ஹோமோ எர்காஸ்டர் அண்ட் ஹோமோ எரெக்டஸ், இவை இரண்டும் ஆப்பிரிக்காவில் உருவாக்கப்பட்டு ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிவிட்டது. எங்க வெளியேறிச்சுன்னா வேற காண்டினென்ட்ஸுக்கு, வேற இடங்களுக்கு நகர்ந்தன. அப்போ நம்ம இந்த கடைசியா உருவானதாக நம்ம கருதுறது ஹோமோ சாப்பியன்ஸ், அதுக்கு முன்னாடி பல வகைகள் உருவாகி இருக்கின்றன, மனிதனுடைய வகைகள் பல வகைகள், குரங்கிலிருந்து பச்சிம்பன்சியிலிருந்து ஒரு வகை உருவாகி இருக்கலாம், கொரில்லாவிலிருந்து இன்னொரு வகை உருவாகி இருக்கலாம், பல வகைகள். அதுல ரெண்டு தான் ஹோமோ எர்காஸ்டர், ஹோமோ எரெக்டஸ். இவை ரெண்டும் ஆப்பிரிக்காவை விட்டு முதல் முதலாக வெளியேறிய இனங்கள், வெளியேறி எங்க போயிருக்கும், வேற வேற காண்டினென்ட்ஸ்ல போய் அங்க வளர்ச்சி அடைந்திருக்கும். இவற்றிலிருந்து தோன்றியதாக கருதப்படுவது நியாண்டர்தல் மனிதன், நியாண்டர்தல் ஹியூமன். ஏன் இவங்களை நியாண்டர்தல் ஹியூமன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நியாண்டர்தல் பள்ளத்தாக்கில் தான் இவைகள் காணப்பட்டன. இது எப்போ காணப்பட்டது அப்படின்னு கேட்டா 34,000 முதல் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு காணப்பட்ட மனித இனம், அல்லது இரு குரங்கிலிருந்து தோன்றிய மனித இனம் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மூளையின் அளவு இன்னும் வளர்ச்சி அடைந்திருந்தது, 1400 cc அளவு இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் 650 to 850 தான் பார்க்குறோம். இங்கே என்னன்னா
மூளையினுடைய அளவு இன்னும் வளர்ச்சி அடைந்தது 1400 cc. இது இப்ப இருக்கக்கூடிய மனிதனை விட எந்தெந்த பண்புகளில் மாறுபட்டிருந்தது அப்படின்னு கேட்டா, இப்போ உள்ள மனிதன் முற்றிலும் நிமிர்ந்த நடை உள்ளதான இருக்கான், ஆனா இந்த நியாண்டர்தல் மனிதர்கள் செமி எரெக்டா இருந்தாங்க. அந்த லாஸ்ட்ல எழுதியிருக்கேன் பாருங்க, செமி எரெக்ட், பாதி நிமிர்ந்த தன்மை உடையதாக இருந்தது. அதே மாதிரி தட்டையான மண்டையோடு காணப்பட்டது, ஸ்லோப்பிங், தாழ்ந்த நெற்றி இருந்தது. தென் தின் லார்ஜ் ஆர்பிட்ஸ், மெல்லிய பெரிய கண்குழிகள் காணப்பட்டது. தென் ஹெவி ப்ரோ ரிட்ஜஸ், இந்த ஐப்ரோ எல்லாம் பெருசாக திக்கா இருந்தது. ப்ரொட்ரூடிங் ஜாஸ் அண்ட் நோச்சின், ஜா எல்லாம் எப்படி இருந்ததுன்னா தாடைகள் துருத்தியவையாக துருத்தீண்டவையாக காணப்பட்டது, ஆனால் கன்னங்கள் அதிகமாக இல்லை. இவை அதாவது இந்த நியாண்டர்தல் தான் முதல் முதலாக நெருப்பின் பயனை அறிந்திருந்தவை, நெருப்பை பயன்படுத்தினார்கள். உணவுகளை சமைச்சுன்னு சொல்றதை விட இப்ப கிழங்கு இந்த மாதிரி உள்ளதையெல்லாம் தீயில வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க, ஓரளவு வேக வச்சு பயன்படுத்திருப்பாங்க, தீயை பயன்படுத்தி. இது கூட அவங்களுக்கு இயற்கை சொல்லி கொடுத்த பாடமாக தான் இருந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நியாண்டர்தல் மனிதர்கள் எல்லாம் ஒரு இடத்துல அந்த காலத்தில் காட்டில் தானே இருந்திருப்பாங்க. காட்டில் என்ன நடந்து போகும்போது கிடைச்ச பச்சை கிழங்குகளை பச்சை பழங்களை காய்களை சாப்பிட்டு வாழ்ந்திருப்பாங்க. அப்போது ஏதாவது ஒரு காரணத்தினால மூங்கில் உரசி இதனால் இயற்கையிலேயே காட்டில் தீ வரும், அந்த தீ அந்த இடத்துல பற்றிடும். உடனே இந்த நியாண்டர்தல் மனிதர்கள் அந்த இடத்த விட்டு ஓடிப்பாங்க, எதுக்காக, தண்ணி தீயிலிருந்து பாதுகாத்து கொள்ள. அப்போது இவங்க பிடுங்கின கிழங்கு எல்லாம் அந்த இடத்துல இருக்கும், அவங்க எடுத்த கிழங்கு எல்லாம் அந்த இடத்துல இருக்கும், தீயில நல்லா என்ன இருக்கும், வெந்து போயிருக்கும். ஒருவேளை தீயெல்லாம் அணைஞ்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அந்த இடத்துல வந்திருப்பாங்க, அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்ருப்பாங்க, ஒருவேளை டேஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதிலிருந்து இயற்கை ஒரு பாடத்தை கொடுக்குது, அதாவது தீயில வேக வச்சா இவை சற்று வித்தியாசமாக சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற பாடம். எனவே அவர்கள் தீயை உருவாக்க கற்றுக்கொண்டார்கள். அப்போ அதிலிருந்து தான் குக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். அதே மாதிரி இறந்த உயிரினங்களை மறைத்தல், அதாவது பரி பண்ணுறது, அடக்கம் செய்தல் என்றதும் இந்த நியாண்டர்தல் தான் முதல் முதலாக உருவாகியது. ஆனால் இவர்கள் கிடைச்ச உணவு தான் சாப்பிட்டாங்க. இவர்கள் அக்ரிகல்ச்சர், அதாவது பயிரிடுதல், அது தெரியாது அவங்களுக்கு அந்த காலத்தில் தெரிகிறது. அது மாதிரி பயிரிடுவதற்காக விலங்குகளை பயன்படுத்துவது, இப்போ ஆடு மாடுகளை டொமஸ்டிகேட் பண்ணுறது, அதை பழக்கப்படுத்துவது, வீட்டு ஒயில்டை டொமஸ்டிகேட் பண்ணுற அந்த மெத்தடும் அவங்களுக்கு தெரியல. எது தெரிஞ்சதப்போ, தீயை பயன்படுத்துகிறாங்க, இறந்தவர்களை அடக்கம் செய்கிறதையும் பயன்படுத்திக்கிட்டாங்க, ஆனால் அக்ரிகல்ச்சரும் தெரியாது, டொமஸ்டிஃபிகேஷனும் டொமஸ்டிகேஷனும் தெரியாது. ஓகே, தென் இவர்களிலிருந்து நியாண்டர்தல் மனிதர்களிலிருந்து அடுத்த நிலையில் தோன்றியவர்கள் தான் குரோ மேக்னான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர்கள் தான் தற்போது இருக்கக்கூடிய ஐரோப்பியாவில் உள்ள மக்கள், அவர்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ், அவர்களுடைய மூதாதையர்கள் என்று கருதப்படுபவர்கள். ஏன் அப்படி கருதப்படுறாங்க அப்படின்னா, இவங்க பிரான்சில் காணப்படக்கூடிய குரோ மேக்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறைகளில் வாழ்ந்து வந்தார்கள். இந்த குரோ மேக்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறைகள் அங்கே வாழ்ந்து வந்ததுனால அவங்களுக்கு பேரும் குரோ மேக்னான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்க என்ன பண்ணாங்க, பெரும்பாலும் பாறையில் இருக்கக்கூடிய குகைகளில், வீடுகள் கிடையாது இல்லையா, வாழ்ந்தாங்க. அந்த குகைகளிலேயே ஏதாவது பச்சிலைகளை இதெல்லாம் பயன்படுத்தி பெயிண்டிங்ஸு, படங்கள் வரைவது, சுவர்கள் எல்லாம் இதெல்லாம் இவர்கள் முதல் முதலாக தொடங்கினாங்க. அப்போ பெயிண்டிங் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு பாருங்க, பெயிண்டிங் ஃபிகர்ஸ், குறியீடுகள், இதையெல்லாம் சுவர்களில் வரையக்கூடிய திறமை பெற்றிருந்தார்கள் குரோ மேக்னான் அப்படின்னு சொல்கிறது. இதிலிருந்து தான் தற்போது நன்கு வளர்ச்சியடைந்த ஹோமோசாப்பியன்ஸ், நம்முடைய இனம் தோன்றியதாக கருதப்படுகிறது. எனவே ஹோமோசாப்பியன்ஸ் தோன்றி 25,000 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், 25,000 ஆண்டுகள் ஆயிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்போது ஆப்பிரிக்காவில் தான் இந்த ஹோமோசாப்பியன்ஸும் முதல் முதலாக உருவானார்கள் என்று கருதப்படுகிறது. அங்கு உருவான இந்த ஹோமோசாப்பியன்ஸ் பல காண்டினன்ஸுக்கு, அங்கிருந்து வேறு சில சில கண்டங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள். இடம்பெயர்ந்து ஒவ்வொரு கண்டத்திலும் சென்ற ஹோமோசாப்பியன்ஸு ஒவ்வொரு இனங்களாக, தனித்தனி இனங்களாக வளர்ச்சியடைந்தார்கள், வளர்ச்சியடைந்திருக்கலாம்.
இவர்களுடைய மூளையின் அளவு சற்று பெரியதாக 1300 cc-ல் இருந்து 1600 cc வரை இருந்திருக்கிறது. எனவே நன்கு மூளை வளர்ச்சி உடைந்தார் இருந்திருக்காங்க. அங்கே நியாண்டர்தால் செய்யாத ரெண்டே ரெண்டு காரியங்க, அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பயிரிடுதலை பற்றி தெரியாது, விலங்குகளை டொமஸ்டிகேட் பண்ணுறதும் தெரியாது. இந்த ரெண்டையும் இவங்க செய்தான். மனுஷன் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்கிறாங்க தானே, அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி விலங்குகளையும் பழக்கப்படுத்தி அவர்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூட நிலைமை இருக்கிறது. அப்போது ஹோமோ சப்பியன்ஸ். அப்போ இந்த மனிதனுடைய பரிணாமம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் புக்கு படி, ஏன்னா நான் உங்கள் புக்கு படி ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, வேறையும் நிறைய ஸ்டேஜஸ் இதில் உண்டு, டீட்டெயிலாக வேறு நிறைய ஹியூமன் எவல்யூஷனில் வரணும், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹோமினிட்ஸ், அதுக்கு பிறகு ட்ரையோபெத்திகஸ், அதிலிருந்து தோன்றியவர்கள் ரமாபெத்திகஸ் மற்றும் சிவாபெத்திகஸ். இந்த ரமாபெத்திகஸ்லேருந்து 5 மில்லியன் இயர்ஸ் எகோ, அதுக்கு முன்னாடி தோன்றது ஆஸ்ட்ரலோபெத்திகஸ். அதுக்கு கேரக்டர்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அதிலிருந்து தோன்றியது ஹோமோ ஹேபிலிஸ். இந்த ஹோமோ ஹேபிலிஸ் இதிலிருந்து ஹோமோ எரக்டஸ் உருவாகி இருக்கிறதாக கருதப்படுகிறது. இவை எல்லாம் ஆப்பிரிக்காவில் உருவாயிட்டு ஹோமோ எர்காஸ்டர், ஹோமோ எரக்டஸ் எல்லாமே ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறியதாகவும் கருதப்படுகிறது. அதுக்கு பிறகு வெளியேறினதுல தான் ஜெர்மனியில் அந்த நியாண்டர்தல் ஹியூமன்ஸ், அந்த வேலீஸில் இருந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹேபிட்ஸ் என்னெல்லாம் இருந்தது, அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன இருந்தது, ஃபயர், பரியல் இதெல்லாம் அவங்க தான் முதல் முதலாக பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து க்ரோ மேக்னான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்திருக்காங்க. அதிலிருந்து ஹோமோ சப்பியன்ஸ், இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மேன், ஹைலி அட்வான்ஸ்டு மேன் ஹோமோ சப்பியன்ஸ் எப்படி உருவானார்கள் அப்படிங்கிறது. இப்போ இதில் ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை, அந்த சில டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அது நீங்கள் ஆல்ரெடி 10th படித்ததுனால இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. 5 டேர்ம்ஸ் ஞாபகத்தில் வச்சுட்டோன்னா வெரி சிம்பிள். அடுத்தது டிசீசஸ், ஹியூமன் டிசீசஸ் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம்.